வெல்கம் பேக் வியூவர்ஸ். ரொம்பவே ஒரு அருமையான பாடல் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல ஒரு அழகான ஃபேமிலி இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் பாபுராஜ். பிரேம் பாபு. சந்தியா. மகாலட்சுமி. சார் ஓகே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்? நீங்கள் சென்னையிலேருந்து வரேன் சார். நானும் சென்னை. நீங்கள் சார்? நான் பாண்டிச்சேரி. நீங்கள் பாண்டிச்சேரி தான். சரி ஓகே, உங்களுக்கு பாண்டிச்சேரியில் ரொம்ப பிடிச்சமான பிளேஸ் எது சார்? பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கு, இந்த பீச்சு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பார்க்கும் பிடிச்சு. உங்களுக்கும் சாருக்கு பிடிச்சது எல்லாமே உங்களுக்கு பிடிக்குங்களா? சரி ஓகே, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முத முதல்ல பார்த்த படம் இது? அவனிவன். சரி, உங்களுக்கு இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பதில் சொன்னதுனால உங்களுக்கு ஒரு ட்விஸ்டான ஒரு கேள்வி கேட்குறேன், சரிங்களா? உங்களுடைய பர்த்டே அன்னைக்கு மேம் வந்து ஒரு கேரட் அல்வா செஞ்சு வச்சுருக்காங்க, நைட் வந்து செஞ்சு வச்சுட்டு உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. அன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்துட்டு நீங்களும் நல்லா சாப்பிட்டீங்க, நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரீங்க. அப்போ வந்து அவங்க உங்களுக்கு அந்த அல்வா கொடுக்குறாங்க, உங்களால் அப்போ வந்து அதை சாப்பிட முடியல, ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் என்னன்னு சொல்லி அவங்கள சமாளிப்பீங்க? இல்லை, உண்மையாக சொல்லிடுவேன், இந்த மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, ஃப்ரெண்டில் பார்ட்டி வச்சாங்க, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. அவங்க ரொம்ப பாசமாக கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்ட்டு, ஆனால் சாப்பிட முடியலன்றீங்க. இல்லை, உண்மையாக சொல்லி தெரியும் உங்களுக்கு, உண்மையாக கரெக்டாக உண்மையை தான் சொல்லுவான்னு தெரியும், அதனால் அப்படி உண்மையாக சொல்லிட வேண்டியதுதான். மிச்சமே இருக்காது, முதல்ல எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடுவோம். சரி மேம், அவங்க வந்து ரொம்ப உண்மையாக சொல்லி உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஒரு வாரம் பேச மாட்டேன். உண்மையை சொன்னாலே ஒரு வாரம் பேச மாட்டீங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்கன்னா அப்போ பரவாயில்ல, போனா போதுன்னு பேசிடுவேன். பேசிடுவீங்களா? சரி ஓகே சார், உங்களுக்காக ரொம்ப பிடிச்சமான பாடல் எனி சூர்யா சாங். சரி, நேரில் ரொம்ப அழகாக பேசினாங்க, ஸோ அவங்களுக்காக எனி சூர்யா சாங் ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.